இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 1:18-32 வசனங்களை வாசிப்போம், பின்பு நாம் அதை தியானிப்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தப்படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேலொருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். வேத வசனத்திலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது அழிவில்லாத தேவனுடைய மகிமை. இதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய தேவன் நித்தியமான தேவன். அவர் மகிமை பொருந்தியவர். அவர் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாதவர். அவர் பரிசுத்தர். அவர் பெரியவர். அவர் நித்தியமான தேவன். நித்திய நித்தியமாய் நாம் அவரோடு கூட இருக்கப் போகிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும் இந்த உலகத்தில். தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தை அவர் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும் தேவன் இருக்கிறார் என்று. அதை தான் இந்த இடத்தில் சொல்லுகிறார் பவுல். இந்த 18-32 வசனங்கள் வரைக்கும் ஒரு முக்கியமான வசனம். எப்படி ஜனங்கள் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறைத்து வைக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இங்கு நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எல்லா மனிதனுக்கும் தெரியும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அதைதான் இந்த இடத்தில் பார்க்கிறோம். தேவனை குறித்து அறியப்படுவதற்கு இங்கு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வானம், அதே போல பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதே போல நாம் பார்க்கிறோம் வெயில் காலம், மழைக்காலம், கோடைக்காலம், குளிர்காலம், இப்படி
இப்படி நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு காலமும் மாறுகிறது, ஒவ்வொரு சீசனும் மாறுது. அதே போல் சூரியன் காலையில் வருகிறது, மாலையில் அது மறைகிறது, இரவிலே நிலவு வருகிறது, இரவிலே நட்சத்திரங்களை நாம் பார்க்கிறோம், காற்று வீசுகிறது, தண்ணீர் இருக்கிறது, நமக்கு ஆக்சிஜன் இருக்கிறது. இது எல்லாம் எப்படி வந்தது? எந்த மனிதனும் இதை உருவாக்கவில்லை, எந்த விலங்கும் இதை உருவாக்கவில்லை, எந்த பறவைகளும் இதை உருவாக்கவில்லை. இதையெல்லாம் உண்டாக்கினவர் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை எல்லா மனுஷரும் அறியும்படி நம்முடைய தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் பார்த்தால் கூட அவன் தேவனை அவன் அறிந்திருந்தாலும் கூட, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவனுடைய அறிவுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? அநியாயத்தினாலே சத்தியத்தை அவன் அடக்கி வைக்கிறான். அதே போல அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் அவன் விலங்குகளுக்கும், முதலில் இதில் நாம் பார்க்கிறோம் மனுஷர்களுக்கு கொடுக்கிறான், அதன் பின்பு பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளுக்கு தேவனுடைய சாயலை அவன் கொடுக்கிறான். தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை ஸ்தோத்தரிக்கவும் இல்லை. அதுதான் இந்த இடத்தில் பவுல் சொல்கிறார், 21 சொல்கிறார், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அவர்களுடைய இருதயம், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்கள், இருளுக்குள்ளாக அவர்கள் சென்று விடுகிறார்கள். அந்த இருளின் ராஜ்யத்திற்குள்ளாக அவர்கள் சென்று விடுகிறார்கள். பிசாசானவன் கண்களை கட்டி வைக்கிறான். ஆனால் பாருங்கள், மனிதர்களுக்கு இது தெரியும், தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள் தங்களுக்கு விருப்பமானவைகளை அவர்களே உண்டாக்கி அவர்களே அதை வழிபட்டு அவர்கள் நினைக்கிறார்கள், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படித்தான் இதை உண்டாக்குவேன், இப்படி எனக்கு ஒரு கடவுள் வேண்டும் என்று சொல்லி அவர்களே தங்களுடைய கைகளினாலே உண்டாக்கி கொள்கிறார்கள். இயற்கையை பார்த்தும் அவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவை அவர்கள் அறிந்திருந்தால் கூட அவர்கள் தேவனுக்கு மகிமைப்படுத்துவதில்லை. இந்த சூரியன் பாருங்கள், காலையில் உதிக்கிறது. இந்த சூரியனுக்கு யாரும் சொல்லுவதில்லை, நீ காலையில் வா, வா சூரியனே என்று சொல்லி யாரும் சொல்லுவதில்லை. அதை நாம் ஆதியாமத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் அதை உண்டாக்கினார், அதினதின் நேரத்தில் அதை வருவதற்கு அவர் சிருஷ்டித்தார், அதை அந்தந்த இடத்தில் அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம், நீர், நிலம், காற்று, வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதே போல கால நிலைகள் எல்லாமே பாருங்கள், அது அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கர்த்தர் தாமே உண்டாக்கி அதை அவரே வைத்திருக்கிறார். அந்தந்த இடத்தில் அவருடைய வார்த்தைகளினாலே அதை அவர் தாங்குகிறவருமாய் இருக்கிறார். அதை அந்தந்த இடத்தில் அவர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி நம்ம ஒரு மனிதன் பாருங்கள், ஒரு ஃபேனை உருவாக்குகிறான், டிவியை உருவாக்குகிறான், வீட்டை கட்டுகிறான், இப்படி எல்லாவற்றையும் செய்தால் கூட ஒரு ஃபேன், அந்த ஃபேன் சுற்றணும்னா அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் வைக்கணும் அப்படின்றதே அந்த எலக்ட்ரிஷியன் அதை என்ன பண்ணுறான், அதை கரெக்டாக அதை வச்சு அந்த ஃபேனை அவன் செட் பண்ணி அப்படி வைக்கும்போது அந்த ஃபேன் சுற்றுகிறது. அப்போது என்றால் பாருங்கள், ஒரு ஃபேனே ஒரு மனிதன் அப்படி செய்கிறான் என்றால் அவனுடைய மூளை பாருங்கள், அவனை உண்டாக்கினவர் மனிதனை உண்டாக்கினவர், மனிதனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுத்தவர் யார்? நம்முடைய தேவன்தான். ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலாகவே மனிதனை அவர் உண்டாக்கினார். ஆனால் இந்த மனிதனுக்கு தெரிகிறது தேவன் ஒருவர் உண்டென்று, அந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அவன் பார்த்தும் கூட அவன் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை அவன் ஸ்தோத்தரிக்கவும் இல்லை. இது பாருங்கள், இது இப்படித்தான் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னொன்று நாம் பார்க்க முடியும் இந்த இடத்தில், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மிருகங்களுக்கு ஒப்பாக ரூபங்களை மாற்றுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அதை சேவிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த தேவனுடைய அந்த சொரூபத்தை, அவருடைய சுபாவத்தை பாருங்கள், அழிந்து போகிற மனுஷன்,
அவனைப் போல மனிதன் உண்டாக்குகிறான். எனக்கு இது பிடிச்சிருக்கு என்று சொல்லி அவனே ஒரு உருவத்தை உண்டாக்கிக் கொள்கிறான். அப்படி என்றால் பறவைகளை அவன் தெய்வமாக வழிபடுகிறான். அதன் பின்பு பார்க்கிறோம் மிருகங்களை அவன் வணங்குகிறான். ஊரும் பிராணிகள் இது எல்லாவற்றையும் பாருங்கள், அவன் வணங்குவது மாத்திரமல்ல தேவனுக்கு சமமாக அதை அவன் வைக்கிறான். இது பாருங்கள், இப்படித்தான் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைப்பது என்பது இதுதான். அதன் பின் நாம் பார்க்கிறோம் 25வது வசனத்தில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, பாருங்கள் தேவனுடைய சத்தியத்தையே பொய்யாக மாற்றி விடுகிறார்கள். அப்படி என்றால் தேவன் இல்லை, இதுதான் தேவன் என்று சொல்லி இவர்களே தங்களுக்கு இஷ்டப்பட்டதை உண்டாக்கி அதன் பின்பு சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், யார் அதை உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார், தன்னை போலவே மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் உலகம் மரம் செடி கொடி வானம் பூமி தண்ணீர் காற்று நிலம் நீர் இப்படி என்று சொல்லி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டிகரை அவர்கள் தொழுது சேவியாமல் அவரை வணங்காமல் சிருஷ்டியை அவர்கள் வணங்கினார்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் பவுல் சொல்லுகிறார். அதன் பின்பு உடனே அவர் சொல்லுகிறார் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆமென் என்று சொல்லி அங்கு தேவனை அவர் புகழ்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். இப்படி மனிதன் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறான். இந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கும்போது தேவ கோபம் பாருங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த இடத்தில் நாம் மூன்று இடத்தில் நாம் பார்க்க முடியும். 24வது வசனத்தில் சொல்கிறார் தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதன் பின்பு 26வது வசனத்தில் பார்க்கிறோம் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதன் பின்பு 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தும் அதை பொய்யாக மாற்றுகிறார்கள். தேவனுடைய மகிமையை அழிந்து போகிற மனுஷர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் கொடுத்து விட்டார்கள். இப்படி அவர்கள் எல்லாம் செய்து தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் அநியாயத்தினாலே அடக்கி வைக்கும்போது அங்கு தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் இந்த இடத்தில் சொல்லுகிறார். அதன் பின்பு அதனுடைய விளைவுகளை நாம் பார்த்தோம் என்றால் இப்படி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். என்னுடைய இஷ்டம், நான் எப்படினாலும் வாழ்வேன், நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், என் மனம் போல நான் வாழ்வேன், என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன் என்று சொல்லி ஜனங்கள் அதை செய்யும்படிக்கு தேவன் அப்படியே சரி அப்படியா செய்யணுமா செய்துட்டு போ என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது பாருங்கள் அங்கு ஒரு நரக வேதனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கை பாருங்கள் நரக வேதனைக்குள்ளாக செல்கிறது. இதற்கு பின்பாக பார்க்கிற இந்த லிஸ்ட் ஃபுல்லாக நம்ம படித்தோம் என்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது லாஸ்ட் வசனத்தில் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அப்படி செய்கிறவரிடத்திலும் பிரியமாயிருக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் தன்னுடைய இஷ்டப்படி தான் செய்வது அறிந்த தேவனை அறிகிற அறிவு இருந்தால் கூட அதை அப்படியே மறைத்து பொய்யாக்கி அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் வாழ்ந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்து அப்படி நரகத்திற்கு பாத்திரராய் அவர்களே மாறி விடுகிறார்கள். தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவனை அறிந்தும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மன கடினமாக இருக்கிறார்கள். சுவிசேஷம் சொன்னாலும் அதை தெரிந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் இல்லை இதை தான் என்று சொல்லி இப்படி சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். அதை தான் இங்கு பவுல் சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள் நம்முடைய தேவன் ஹாலல்லூயா அவர் மகிமை பொருந்தியவர். அவர் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாதவர். அவர் பரிசுத்தர். அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவருடைய ராஜ்யம் நிலையான ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் அசையாத ராஜ்யம். அந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 104 நாம் போய் பார்த்தோம் என்றால் எப்படி தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு அவர் போஷிக்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்கள் காடுகளுக்குள் எத்தனை விலங்குகள் இருக்கிறது, எத்தனை
இன்செக்டுங்க, பூச்சிங்க, பறவைகள் எல்லாவற்றிற்கும் அவர்தான் பிழை பூட்டுகிறார். அவர்தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், உடுத்துகிறவர், எல்லாவற்றிற்கும் செய்கிறவர். அவர் ஒருவரே, அவர் ஒருவரே தேவன். அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நாம் மகிமை கொடுக்க வேண்டும். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை நாம் கண்டு அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டுமே தவிர அழிந்து போகிற இந்த பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. அதைதான் பவுல் இங்கு 16-17 வசனத்தில் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லி, ஏனென்றால் அதுதான் தேவபலன். எப்படிப்பட்ட தேவபலன் என்று பார்த்தால் அது தேவ நீதியை கொண்டு வருகிறது, நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது, நம்மை அது விடுவிக்கிறது. இப்படிப்பட்ட தேவ கோபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய தேவன்தான், நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹாலல்லூயா! நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், மரித்தார், 3rd உயிரோடு எழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, உமக்கு நன்றியப்பா இந்த அருமையான வார்த்தைகளுக்காக. ஹாலல்லூயா! நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளப்பா இந்த வசனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், கேட்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூல ஜெபங்களிலும் நல்ல பிதாவே. ஆமேன்.